அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் நிலையில் மாணவர்கள் செய்திகளை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் மாத மாதமோ மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ மிகவும் அதிக அளவில் தேர்வுகளை மாணவர்கள் சந்திக்கும் பொழுது அந்த தேர்வு எழுதுவதற்காக அவர்கள் தங்களுடைய பாடங்களை படிக்கும் பொழுது இன்னும் வீரியத்துடன் அறிவியல் செய்திகளை தங்களது பாடங்களை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். சோதிக்கும் பொழுதுதான் மூளை வந்து அந்த அதனுடைய செயல்பாடுகளை அதனுடைய ஞாபக சக்தியின் அந்த கதவுகளை அந்த சாவிகளை எல்லாம் பயன்படுத்தி அவற்றை திறந்து இதுவா அதுவா என்று யோசித்து சிந்தித்து அவர்களால் இன்னும் அதிக அளவில் தங்களுடைய அறிவியலை தங்களுடைய செய்திகளை தங்களுடைய நிகழ்வுகளை அவர்களால் வெளிக்கொணர முடிகிறது. அவர்களுடைய திறன்களை அவர்களால் வெளிப்படுத்த முடிகிறது. ஆகையினால் சோதிக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு அதிக அளவில் அந்த ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. இது இரண்டு மூன்று செய்திகளை நமது உள்ளத்தில் நாம் வைத்திருக்கும் பொழுது அதில் எந்த செய்தி எந்த வகையானது என்பதை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு ஒரு சிறு அளவையான சோதனை நமக்கு தேவைப்படுகிறது. அந்த சிறு சோதனையை கொடுத்து அந்த சிறு அந்த சிறிய அளவில் ஒரு சின்ன புதிரை ஒன்றை ஏற்படுத்தி அந்த புதிரின் பதிலாக அறிவியலை கொடுக்கும் பொழுது இந்த கேள்வி பதில் வடிவத்தில் அறிவியல் வந்து கிடைக்கும் பொழுது இன்னும் அதிகமாக மாணவர்களை இந்த அறிவியல் சென்றடையும் என்று நான் நம்புகிறேன். அதன் அடிப்படையில் தான் இந்த பட்டர் பிஸ்கட் விடயங்கள் உருவாக்கப்படுகின்றன. இவை எல்லாமே கேள்வி பதில் வடிவத்தில் தான் இருக்கும். கேள்விகள் இருக்கும், பதில் இருக்கும். இந்த கேள்விகளையும் அந்த பதிலையும் உள்வாங்கும் பொழுது நிறைய செய்திகளை மாணவர்களால் புரிந்து கொள்ள முடியும். வேறு இடங்களில் இவை எங்கு கேட்கப்பட்டாலும் இந்த கேள்வி பதில்களை அவர்கள் ஞாபகம் படுத்தி நினைவு கூர்ந்து அவர்களுடைய அறிவியல் திறனை வெளிப்படுத்த முடியும். மாணவர்களை மையப்படுத்தி இந்த விடயங்கள் அமைவதால் இவை பட்டர் பிஸ்கட் விடயங்கள். யதார்த்தமான மக்கள், சாமானிய மக்கள், பொதுமக்கள் இணைந்து முயன்று ஒன்றாக உழைத்து ஒரு மிகப்பெரிய அறிவியல் தமிழ் மானுட புரட்சியாக இது அமைவதால் இவை பட்டர் பிஸ்கட் விடயங்கள். மிகப்பெரிய அறிவாளிகள், மிகப்பெரிய அறிஞர்கள் இந்த பட்டர் பிஸ்கட் விடயங்களில் இடம்பெற மாட்டார்கள். அதிகமான அளவில் மக்கள் பங்கேற்க வேண்டும். மக்கள் பங்கேற்கும் பொழுது இது ஒரு புரட்சியாக அமைய வேண்டும். புரட்சிக்காரர்களிடையே வேற்றுமை இருக்கக்கூடாது. புரட்சிக்காரர்கள் மிகப்பெரிய வீரர்களாக இருக்க வேண்டும் என்பது அவசியமல்ல. ஒரு சாமானிய மனிதன் கூட ஒரு அறிவியல் தமிழ் புரட்சியை உருவாக்க முடியும் என்பதை விளக்குவதற்காக ஒவ்வொரு தமிழனும் முயன்று உருவாக்க வேண்டிய ஒரு வேள்வி அறிவியல் தமிழ் என்பதை நிலைநிறுத்துவதற்காக ஒவ்வொரு தமிழனையும் இந்த அறிவியல் தமிழ் வளர்க்கும் இந்த செயல்பாட்டில் பங்கேற்க வைக்க வேண்டும் என்பதற்காக யாரையும் பிரித்து அறிவிக்க கூடாது என்பதற்காக சாமானியவர்கள் செய்யும் அறிவியல் தமிழ் புரட்சி இது பட்டர் பிஸ்கட் விடயங்கள். தமிழர்களே, காணுங்கள் இவைகள். தமிழர்களே, இந்த பட்டர் பிஸ்கட் விழியங்களை நன்றாக காணுங்கள். இவற்றில் கேட்கப்படும் கேள்விகளை உள்வாங்கிக் கொண்டு உங்கள் பிள்ளைகளை வீடுகளில் கேளுங்கள். ஒவ்வொரு பெற்றோரும் இந்த கேள்விகளை உள்வாங்கிக் கொண்டு, ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த கேள்விகளை உள்வாங்கிக் கொண்டு, ஒவ்வொரு நண்பனும் இந்த கேள்விகளை உள்வாங்கிக் கொண்டு, ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களிடம், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடம், நண்பர்கள் தங்களுடைய நண்பர்களிடம் ஒவ்வொரு முறை பேசும் பொழுதும் உரையாடும் பொழுதும் இந்த கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கான பதிலை விளக்கி அவர்களுடைய பிள்ளைகளை, அவர்களுடைய மாணவர்களை, அவர்களுடைய நண்பர்களை அறிவியல் தமிழின் பக்கம் ஈர்த்து வாழும் ஒரு சமூகமாக, அறிவியல் தமிழை ஒரு புரட்சியாக செய்யக்கூடிய சமூகமாக தமிழ் சமூகம் உருவாக வேண்டும். அந்த நிலை வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை அறிவியல் தமிழ் பெறும். அறிவியல் செய்திகளை உலக மக்களுக்கு எடுத்து இயங்குவதற்கு ஏற்ற உலகத்தில் சிறந்த அறிவியல் செம்மொழியாக நமது தாய்மொழியாம் தமிழ் மொழியை நாம் உருவாக்குதல் வேண்டும். அறிவியல் தமிழ் காலத்தின் கட்டாயம். அறிவியல் தமிழை உயர்த்த வேண்டியது தமிழர்கள் அனைவருக்குமான ஒரு பொறுப்பு. வாருங்கள், அறிவியல் தமிழ் வளர்ப்போம். பட்டர் பிஸ்கட் விடயங்கள் மூலமாக நன்றி.